பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கட்சி அவங்க தரப்பில் அவர்கள் தன்னுடைய கணக்கை தொடங்கி இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அவங்க தரப்பில் நாம் தமிழருக்கு இது பின்னடைவா அல்லது தொடக்கமா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா பெரிய அளவில் எதிர்பார்த்தார்கள், ஒரு வெற்றி இல்லை என்ற அடிப்படையில் பின்னடைவு என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது ஒரு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறாங்க ஒன்றிய கவுன்சிலர் அப்படிங்கிறது அது தொடக்கம் என்று பார்ப்பதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. 2010 அந்த கட்சி தொடங்கப்பட்டுச்சு. 2016 சட்டப்பேரவைத் தேர்தலில் அவங்க பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது 1.7 விழுக்காடு வாக்குகள். அதன் பிறகு அதற்கு அடுத்த தேர்தல்களில் சற்றே அவர்களுக்கு ஒரு ஏறுமுகத்தை அவர்கள் வந்து சொந்தம் கொண்டாடினார்கள். 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அது 2.15 விழுக்காடு வாக்குகளாக அது உயர்ந்தது அப்படிங்கிறத அவங்க தரப்பில் நம்மால் பார்க்க முடிகிறது. 2020 உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஒன்றிய கவுன்சிலரை அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதற்கிடையில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் நடைபெற்ற 2019 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது அரௌண்ட் 5% நெருங்கி அவங்க வந்திருந்தாங்க. இந்த தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராஜாக்கமங்கலம் ஒன்றிய கவுன்சிலரில் ஒருவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ அந்த ஒரு வெற்றி அவர்களுக்கு ஒரு விதத்தில் உற்சாகம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.